வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மருத்துவர் கந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அண்ணாமலையுடைய இந்த பரபரப்பான அரசியல் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாதயாத்திரை பல்வேறு விஷயம் செய்கிறாரு, அதுக்கு வந்து வசூல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, அதை அவர் மறுத்திருந்தார். இப்போ அதில் ஒரு புதிய டெவலப்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வசூல் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆதாரம் வழியாக இருக்குது, ஒரு ஆடியோ வழியாக இருக்குது. அந்த ஆடியோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. யார் அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய தேசிய பொறுப்பாளர் இருக்கிற முத்துராமன் அப்படிங்கிறவரும், அவர்கிட்ட பதவி வாங்காத பணத்தை கொடுத்து ஏமாத கோபால்சாமி அப்படிங்கிற ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பணம்னா எனக்கு கொடுத்துருங்க, ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். ஏப்பா இருப்பா, நான் வந்து ஏற்கனவே அண்ணாமலைக்கு வந்து பாதயாத்திரை போயிட்டுருக்காரு, சிவகங்கைக்கு 1.5 கோடி கொடுத்துருக்கேன், இப்போ மதுரைக்கு 1 கோடி கேட்குறாங்க, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, 50 லட்சம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார், அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க, பணம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் அந்த பேசுகிற ஆடியோ வெளியே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆடியோ வீடியோவெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமாக எடுக்க முடியாது, அதே குரலாக இது பண்ணி கூட பேசலாம், ஆனால் வந்துருக்குது. ஏன்னா யார் இப்போ என் பேரில் வந்ததுன்னு வச்சுக்கங்க, அது யார் யார் ஆடையாளம் தெரியாதுன்னு சொல்லலாம். பொறுப்பில் இருக்கவங்க பேசுகிறாங்க, பொறுப்பில் இருக்கவங்க இது பண்ணும்போது அவங்க மறுப்பு தெரிவிக்கணும், நாங்கள் பேசலாங்கிற அதை சொல்லணும். அது மாதிரி எந்த செய்தியும் வந்த மாதிரி தெரியல. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பாஜக ஆஃபீஸுக்கு நீங்கள் கமலாலயத்துக்கு போனீங்கன்னா அங்கே நிறையா பேர் காவி துண்டு போட்டு நிற்பாங்க. அப்படியே இப்போ பிறவியிலேருந்து போன ஜென்மத்திலேருந்தே பாஜகவில் இருந்த மாதிரி நிற்பாங்க, அந்த போஸ்ட் கொடுத்துக்கிட்டு. எல்லாம் எந்த காரில் வந்திருப்பான்னா, ஆடி காரு, பென்ட்லி காரு, சிட்ரன் கார், இந்த மாதிரி ஒரு அந்த காரினுடைய விலை வந்து 5 கோடி 6 கோடி இருக்கிற அந்த காரை வந்து ரோடு ஓரத்தில் நிறுத்திட்டு இவன் அப்படியே பாதயாத்திரை அண்ணாமலை பாதயாத்திரை மாதிரி அப்படி வந்து அங்கே நிற்பாங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்டர்ஸ், இதில் கமிஷன் ஏஜென்ட்ஸு, புரோக்கர்ஸ், ஒன்றிய அரசுக்கு வந்து வேலைகள் செஞ்சு அதில் வர்ற இதை பில்லெல்லாம் பாஸ் ஆகாமல் நிற்கிறதெல்லாம் கமலாலயத்து மூலமாக பாஸ் ஆக்கி அதில் வந்து ஒரு கமிஷன் வந்து கமலாலயத்துக்கு. சார், நீங்கள் சொன்ன செய்தி உண்மைதான் சார். தினமலையிலே ரெண்டு நிமிடம் ஒரு செய்தி வெளியே இருக்குது, நிறைய பேர் வந்து வாசல் கமலாலயத்தின் மணி நின்றுட்டு பல அக்ரிமெண்ட் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம் போயிட்டுருக்கு, இது ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி தினமலையிலே செய்தி வெளியிட்டுருக்காங்க. பார்த்துருக்குங்க, அதனால் பார்த்தது தான் சொல்கிறேன், நான் ஒன்று கேள்வி நேரத்தில் சொல்லலை. நான் பக்கத்தில் ஒரு யூடியூப் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நிற்கும் போது வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், என்ன பார்த்து கமிஷன் செட்டில் ஆகிடுச்சா சொல்லிட்டாருங்க டெல்லிக்கு. அது இவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்காக கமிஷனோட இவருக்கு எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் பேச்சுக்கிட்டு இருந்தது கேட்டேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்களாம் தொண்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்க தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க, அதை வச்சு அந்த கட்சி ஓடிக்கிட்டு அதை நல்ல வசூல். நானே எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க அதில் வளைஞ்சு சும்மா வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே போச்சுமா அதுவே பல கோடி வரும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த கட்சி ஒன்றிய அரசு இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு இதே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஒரு பாத யாத்திரைக்கு அவர் காசு கேட்டிருப்பாரு, காக்காமல் வந்திருக்க முடியாது. இல்லாடி பண்ண இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்கள், அந்த பகுதி நாங்கள் எந்த பகுதிக்கு போகிறோமோ அந்த பகுதியோட பொறுப்பாளர்கள் அந்த யாத்திரையில் கலந்துப்பாங்க, அதுக்கான செலவுகள் ஃபுல்லாக அவங்க தான் திரட்டுவாங்க, மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க, அப்படி தான் வந்து சொல்லி சொல்கிறாரு. அது இந்த வகையிலே கவனிச்சிக்கலாம், மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. ஒன்றிய அரசாக இருக்கிறோம், ஒன்று லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோம், மெரிட்டி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க, அதை தான் நம்ம என்ன எல்லோரும் சொல்கிறோம், அதை தான் அவரும் சொல்கிறாரு. மக்கள்கிட்ட மெரிட்டி தான் காசு வாங்கணும், மக்களாக கொடுத்தாங்கன்னு அவர் சொல்லலையே, மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க. எப்படி வசூல் பண்ணாங்க? மெரிட்டி தானே வசூல் பண்ணியிருப்பேன். இவங்க ஏதோ உண்டியில் எடுத்துகிட்டு போன மாதிரி எங்கேயும் தெரியவில்லை சார். மக்கள்கிட்ட வசூல்னா அதான் சார் வசூல். இதை வர்றோம், ஜாக்கிரதை, உத்தமாக வர்றான், சொம்பு எடுத்து உள்ளே வைனாங்க, அதை தான் பாஜக வருதுன்னா நம்ம யார் யாருக்கு உத்தம் இது பண்ணணும், பிரியாணி கடைக்காரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மற்றவெல்லாம் பிரியாணி தின்ட்டு போவான், இவன் பிரியாணி அண்டாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவான், அதுதான் பாஜக. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு, அவங்க ஊர்வலம் போனாலும் நடந்தாலும் எல்லாம் அதை தான் பண்ணுவாங்க. எதுவும் கிடைக்கலனா பெட்ரோல் வழி கொண்டு வீசி வாங்கன்னு சொல்லி மாட்டுவாங்க. இதுதான் அவங்க அவங்க கட்சி வளர்றது அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இது இதில் இது மாதிரி நடக்கலைன்னு சொன்னால் தான் ஆச்சரியம். பாஜக வந்து வசூலே பண்ணாமல் அவங்களுக்கு மக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் தான் ஆச்சரியம். இதில் என்ன இருக்குது ஆச்சரியம்? இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் யாராக இருந்தாலும் கூட்டம் சேர்த்துனா காசு செலவு பண்ணியாகணும், அதுக்கான கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தாங்க, அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வருவாங்க. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களோட கூட்டம் வந்து இயல்பாக திரளிற கூட்டம், காங்கிரஸ் சபால் வர்றார், நீங்கள் வேணால் ஒரு ஒரு கூட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான பேர் தேட்டி காட்டுங்க பார்க்கலாம், உங்களால் முடியுமா பார்க்கலாம், ஒரு போராட்டம் நடத்தி 4 பேர் தான் வரீங்க, உங்களாலாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் தன்னிச்சு இயல்பாக கூடுற கூட்டம், இயல்பாக கூடுற கூட்டம், கொஞ்சம் காசு கொடுத்தோம் அப்படிங்கிறது. இப்போ காசு கொடுக்கறது மறுக்கிறாரு, காசு இயல்பாக தான் வந்தாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தோம் அப்படி தான். அண்ணாமலை ரோட்டில் போனாருன்னா அவர் எத்தனை பேர்த்துக்கு அடையாளம் தெரியும்னு ஒரு ரோட்டில் போக சொல்லு, கொடி கிடிகெல்லாம் பிடிச்சிக்காம ரோட்டில் தான் சார் போயிட்டுருக்காரு பாத யாத்திரைன்னு. பாத யாத்திரை எப்படி போகிறார்? வசந்த மாளிகை, அந்த வசந்த மாளிகை பல கோடி ரூபா பெறுன்றாங்க, 15-20 கோடி ரூபா பெறக்கூடிய வண்டிங்கிறாங்க, அதில் எல்லா வசதியும் இருந்துக்கிறாங்க, 0.5 கிலோமீட்டர் நடக்கிறாராம்,
டயர்ட் ஆகிடுறாராம். உடனே இப்போ வசந்த மாளிகையில் ஓய்வு, அந்த ஓய்வுக்கு என்னென்ன இருக்குதுங்கிறாங்க, பிரமாதமாக இருக்குதுங்கிறாங்க, கொடுத்து வச்சுருக்கணுங்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ விஷயம் பார்த்தீங்களா, அதில் அந்த ஆடியோ விஷயத்தில் என்ன சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கோபால்சாமி அப்படிங்கிறவர் அந்த பொறுப்பாளர்கள் அதாவது ஸ்மார்ட் ஸ்கில் இண்டஸ்ட்ரினுடைய அந்த கவுன்சிலுடைய தலைவர்கள் அவங்ககிட்ட ஏமாந்துருக்காரு. 41 லட்சம் ரூபா கொடுத்து மாநில பொறுப்பு கேட்டு அவர் ஏமாந்துருக்கிறாரு. அந்த விஷயம் வழக்காக போயிருக்கு, வழக்கு சேலம் காவல்துறை அதை விசாரிச்சிருக்கு. இதில் இவங்க எல்லாரும் சேர்ந்து மகாராஷ்டிரா கவர்னரோட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த புகைப்படம்லாம் வெளியே இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ இதில் பாஜகவோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விவகாரம் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுங்கிறது உண்மைதான். ஏன்னா இதில் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நடிகை நம்பிதான் இருக்காங்களே, அவங்களுடைய கணவர் சௌத்ரி வந்து அவரும் இதில் பங்கெடுத்துருக்காரு, அவரும் மாட்டிருக்காரு. அப்படின் போது இந்த விஷயத்த மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரை வந்து அவங்க வந்து இந்த வழக்கு கையில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை இது அந்த அந்த டெவலப்மெண்ட் நடந்துருச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் நீங்கள் வசூல் பண்ணது உண்மைதான் அப்படிங்கிற, ஏன்னா அவர் சொல்கிறார் 1.5 கோடி கேட்டாங்க கொடுத்து இங்கே 1 கோடி கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர். இதெல்லாம் வந்து கொரோனா இத்தரையும் ஏன் விசாரிக்க தெரியுமில்ல, ஷேர் அங்கே போகலன்னு அர்த்தம். ஓகே, அதனால தான் அவங்களுக்கு கேட்டால் தனியாக அடிச்சிட்டிங்களா, எங்களுக்கு ஷேரே கொடுக்காம அது ஒன்றிய தலைமை கோபம் தெரியுது, அதனால தான் நடவடிக்கை. இல்லை ஷேரை உடுக்க கொடுத்துருந்தாக்க பிரச்சனை வந்துருக்காது. அண்ணாமலை பற்றி அதான் சொல்கிறாங்க. இப்போது செஸ் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நடந்தது, சதுரங்க விளையா போட்டிகள் நடந்தபோது மோடி தலைமையில் தான் நடக்குது, ஸ்டாலின் பங்கெடுத்துக்கிறாரு. ஸ்டாலின் வரும்போது பயங்கரமான ஆரவாரமும் விஷயம் அது இது, மோடி வரும்போது ஈக்காக எந்திரிச்சு கூட நிற்கல. ஏன் இது அதுக்கு உடனே அண்ணாமலை ஆளை ஏற்பாடு பண்ணாங்க, என்ன பண்ணார்னா இவரை ஏற்பாடு பண்ண சொன்னாங்க, அமைக்கிட்டார், மோடியை விட்டுட்டார். எப்படி ஜனங்க யாரா ஸ்டாலின் கை தட்டும் போது இவரும் சேர்ந்து தட்டிடுவாங்கன்னு நினச்சாரு, நடக்கல. அதான் அந்த நிகழ்ச்சின்னு எல்லாரும் தெரிஞ்சது, இவர் கொடுத்துருக்காங்க ஒரு வழி பண்ணிட்டார், அப்படித்தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் பேசுறதுல ரொம்ப நியாயமா ரொம்ப நேர்மையாக கட்சி நடத்துற மாதிரி இந்த பாதயாத்திரை அயோக்கியன் வந்து நானே வந்து சொல்லுவேன், காந்தராஜ் ஒரு அயோக்கியன் நானே வந்தா சொல்லுவேன் இவ்வளோ கொள்ள அடிச்சேன்னு சொல்லுவேன்னா. அதை சேலஞ்ச் வேறு பண்ணுறா சார், மற்ற கட்சிகள் என்ன எங்களை மாதிரி இருக்குங்க நீங்கள் சரி எல்லா கட்சியும் அப்படி தான் ரைட் ஓகே வச்சுக்கலாம், நான் நான் தான் புனிதர் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆமாங்க, அப்படி தாங்க சொல்லணும். எப்போவுமே சர்வாதிகார ஆட்சி நடத்தின ரஷ்யா அதனுடைய பேர் என்ன தெரியுமில்ல, சோவியத் யூனியனாக இருந்தபோது சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக், அது சர்வாதிகார நாடு, அதனுடைய பேர் வந்து சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக், அதாவது சோஷலிஸ்ட்னா சமூக நீதி கொண்ட குடியரசு, ரெண்டுமே கிடையாது அங்கே சர்வாதிகாரம் இருக்குது. ஆனால் பேர் கண்ட்ரியுடைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷலிஸ்ட் சோவிய ரிப்பப்ளிக், திருடுந்தான் அந்த மாதிரி வச்சுக்குவான். அந்த அது அங்கே சர்வாதிகாரம் நடக்குது யாரும் சொல்லக்கூடாது, நாட்டினுடைய பேருக்கு அதை வச்சுக்கிட்டாங்க. உள்ளே பூரா சர்வாதிகாரம், அங்கே எலெக்ஷன் கிடையாது, ஒன்று கிடையாது, நியமனம் தான், பாஜக மாதிரி தான். அது மாதிரி தான் மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது, நான் கிடையாது, நான் யோகியான்னு அவரே சொல்லிக்கிறார், நாமளாக சொல்கிறோம், பொதுமக்கள் யாராவது சொல்கிறாங்க. அவர் ஊர்வலம் போடும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற கடைக்காரர்கள் வணிகர்கள்லாம் போய் விசாரிங்க, அண்ணாமலை வந்துட்டு போனார் என்னாச்சுன்னு விசாரிங்க, தெரிஞ்சு போகுது. அதான் இப்போ தெரிஞ்சு போச்சே, இந்த டேப்பில் தெரிஞ்சு போச்சே எல்லாம். இப்போ இவரோட விஷயத்தை அம்பலப்படுத்துறது யார் செய்கிறேன்னா, கரூர் எம்பி காங்கிரஸ் எம்பி ஜோதி மணி வந்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுக்கு அவர் என்ன மறுப்பு கொடுக்குறாருன்னா, ஒரு பெண் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள வந்து புடச்சு போட்டுன்னு விடுறேன். அவங்க சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து மணல் ரைடு நடக்குது, அமலாக்கத்துறை வந்து மணல் கொலை ரைடு நடக்குது, அந்த ரைடில் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து பாஜக அலுவலகத்தில் வேலை செய்கிறார், அவர் வீட்டில் 60 லட்சம் ரூபா பிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது வந்து அவர் பாஜக சேர்ந்தவர் அண்ணாமலை பின்னாடி இருக்கிறதுனால அமலாக்கத்துறை பின் பேக் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எப்படிலாம் வசூல் பண்ணுங்க, மாதம் 60 லட்சம் ரூபா மணல் மாஃபியம் மூலம் உங்களுக்கு வருது, பிறகு நீங்கள் வீட்டில் மாதம் 3.5 லட்சம் ரூபா வீட்டில் இருக்கீங்க, அது எப்படி வருதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். கர்நாடகாவில் நீங்கள் அங்கே இருந்தீங்க, அங்கே இருக்கும்போது அங்கே தொங்கு சட்டமன்றம் உருவாகி பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது எடியூரப்புக்காக நீங்கள் வந்து சிக்கப்பல்லாபூர்லேருந்து ராம்நகருக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தீங்க. அங்கே வந்து காங்கிரஸோட எம்எல்ஏக்களை எல்லாத்தையும் பாதுகாப்பு வச்சு அவங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணி அந்த வேலைகளை நீங்கள் பார்த்து அப்புறம் அதை சக்ஸஸ் ஆகலாம் அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, எல்லா விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்க முன் வைக்கிறாங்க. அதான் கஷ்டம், இவரை பற்றி எல்லா தகவலுமே தெரியும், நானே எனக்கே தெரியுதுங்களே. இவர் அரசியல் வரதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், சினிமாவில் எக்ஸ்ட்ராவாக நடிச்சிக்கிட்டு இருந்தார், நீச்சலுடைய பெண்களுக்கு நீச்சலுடைய நீச்சல் கற்றுக் கொடுக்குற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து எப்படி பேர் வாங்கினார், நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுதான் நான் கன்னடியாக இருந்தார். அப்புறம் ஒரு மீட்டிங்கில் என்ன சொன்னார், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட காவிரிலேருந்து கொடுக்க விட மாட்டேன், நான் இருக்கிறது நடக்காதுன்னு சொன்னவர் தான் அவர். அங்கே ஒரு வேஷம் போடுவார், எல்லாம் அவர் அவருக்கு எப்படியோ ஒரு ஸ்டண்ட் அடித்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஜோதிமணி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் விஷயம் நிறையா தெரிஞ்சிருக்குது. நான் தான் சொல்கிறேனுங்களே, இவர் வந்து நடத்துகிற பாத யாத்திரைங்கிற பேரில் அந்த வசந்த மாளிகையில் போகிற அந்த ரத யாத்திரை அன்றைக்கி அந்த அங்கே இருக்கிற கடைக்காரர்கள்லாம் கேளுங்க, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சுப்போம் இவர் என்ன பண்ணியிருக்காரு. வசூலுக்கு தாங்க அவர் போகிறாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஜோதிமணி இவர் பெண்ணுங்கிறதுனால விட்டு வைக்கிறாங்க, அதுலேருந்து தெரியுதா
பெண்ணுங்கிறதுனால விட்டு வச்சாரா இல்லை கிடைச்சா விட்டு விட்ட மாட்டேன்ட்டு சொல்கிறாரா? பெண்ணை மிரட்டுறாரு, பெண்ணை தாய் குலத்தை மிரட்டுறாரு, பெண்ணுங்கிறதுனால இது பண்ணுறாரு. அரசியல் அந்த ஒரு மாநில தலைவராக உட்காந்துருக்காரு, ப்ரெஸ்லாம் ஆப்போசிட்ல இருக்குது, ஒரு பெண்ணை ஒன்று உடனே அதை மிரட்டுற ஒன்லி ஏங்க அவர் உங்களையே என்ன பண்ணார்? யாரோ ஒரு ஒரு நிருபர் ஏதோ கேட்டபோது ரூமுக்கு வா 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 என் ரூமுக்கு வா பேசுகிறேன் அப்படின்னா என்ன ரூமுக்கு எதுக்கு கூப்பிடுறாரு? உதைக்க போகிறேன்னு அர்த்தம். உங்களையே உதைக்கிறேன்னு சொன்னவருங்க அவருக்கு தாங்க நீங்கள் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களையே உதைக்கிறேன்னு சொன்னவர் தான் அவர், பார்வமுக்கு வாண்டார். சரி, இவ்வளோ சர்ச்சைக்குள்ளான நபர் அவர் இருக்கார், அவர் ஏன் இன்னும் அது இதே போஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இப்படியே வந்து பாஜக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? பாஜகவுடைய அரசியல் அதுதாங்க, மக்களுக்கு இடையூறு பண்ணி தான் அவங்க பாப்புலர் ஆகிறது. ஏழை மக்கள் எல்லோரும் படிக்கிறாங்க அப்படின்னாக்க நீட் தேர்வை கூட இந்த படிக்க விடாமல் பண்ண வேண்டியது. எல்லா மக்களும் வந்து சமமாக இருக்கணும்னாக்கா வர்ணாசிரம தர்மத்தை எப்படி வளர்த்த முடியும்னு பார்க்க வேண்டியது. எல்லா வியாபாரிகளும் நல்லபடியாக போயிட்டுருக்காங்களே ஜிஎஸ்டின் வரி போட்டு இது பண்ண வேண்டியது. மக்கள் கையில் கொஞ்சம் பணப்புழக்கிட்டு இருக்குதுன்னாக்கா டிமானிட்டைசேஷன் பண்ணி பணப்புழக்கமே இல்லாமல் அடித்து அவங்களை எல்லாத்தையும் பிச்சைக்காரராக்க வேண்டியது. இதுதாங்களே பாஜக அவங்களுடைய வேலையாக வருது. மக்களை தொந்தரவு பண்ணுறது தானுங்களே வேலையாக வருது. மக்களுக்காக அவங்க எதாவது செஞ்சுருக்காங்களா? ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, 9 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க, என்ன செஞ்சுருக்கிறாங்க? இந்த அண்ணாமலையுமே கேட்குறேன், மக்களுடைய இதுக்காக இன்றைக்கி ரேஷன் அரிசி கிடைக்கல, இன்றைக்கி வந்து பால் சரியாக பால் விலை ஏறி போச்சு, ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்காரா பார்த்தீங்களா? கொடியேற்றும் 55 அடி உயரம் கோர்ட்டை சொல்கிறாங்க, காக்கா குருவி தாண்டா உட்கார அந்த கொடியை பறக்கிறதே அவனுக்கு தெரியாது. மக்களுக்கு இடையூறு பண்ணணும், கொடியை தாங்கிட்டு கொடியை பறக்கணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தாக்க தாங்கிட்டு ஏற்றிக்கலாம், ரோட்டில் வைப்பேன். மக்களுக்கு இடையூறு வரணும், அப்போத்தான் பாஜக. மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணணும், அதுதான் பாஜக. அது அண்ணாமலை வந்த பிறகு அதை அதிகமாகவே செய்கிறார், அதிகமாகவே செய்கிறார். இது எப்படி சார் இதெல்லாம் பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து வாக்கை கன்வெர்ட் ஆகுமா? ஏன்ங்கிறது வந்து அவங்களுக்கு தேவை இல்லைங்க, அதனால தாங்க அப்படி பண்ணுறாங்க. மக்களுடைய வாக்கு எல்லாம் அப்படி அரசு தேவை இல்லையே, என்கிட்ட தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது. அப்புறம் என்ன, ஒன்றிய தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் என் கையில். தமிழ்நாட்டில் அந்த மிஷினுக்கான அதுக்கான வேலையே இல்லை, ஏன்னா இங்கே கட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த மாதிரி ஃப்ராடுத்தனை பண்ண முடியல. ஃப்ராடுத்தனமே இங்கே தேவையில்லை, அவங்க தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, ஏன்னா வராதுன்னு தெரியும். சில இடங்களில் அவங்க தோற்று தான் சார். 2026 ஆட்சிக்கு வந்தால் இந்து சார் அறநூறு இருக்காது, பெரியார் சிலை இருக்காதுலாம் பேசிட்டு இருக்கிறேன் சார். அவரே சொன்னார் கடல் வத்தி அப்படிங்கிறது, அது அந்த பழமொழி தான், நான் தான் சொன்னேன். கடல் வத்தி கருவாடு திங்க காத்திருந்து குடல் வத்தி செத்தாதான் கொக்குங்கிறது தான் பழமொழி. நீங்கள் கொக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க, என்ன பாருங்க, நான் பொறுமையாக இருந்து எனக்கான இடத்த நான் கைப்பற்ற போகிறேன், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கடல் வெற்றி போகும், வீணெல்லாம் கருவாடு ஆகும், அதுவரை உங்கள் குடல் பற்றி நீ சாகாமல் இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கணும். நீ கொக்கு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. குடல் வற்றி சாக போகிற கொக்கு, அந்த பழமொழிக்கு நீ தான் உதாரணம். ஆசைப்படுறாரு போட்டுமே போட்டுமே. இப்போ அவரோட அரசியல் வாக்காக கன்வெர்ட் ஆகாது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக நம்மளோட அரசியல் இங்கே தக்க வச்சுலாம் நினைக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த மிஷின் அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இதே மாதிரியான ஸ்டைலில் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இதை ஏன் மாற்ற மாட்டேங்கிறாங்க? அவங்க பயப்படுறாங்க. கர்நாடகாவிலையும் ஈரோடு எலெக்ஷன்லையும் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் வந்தது. ஏன்னா அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, அமித்ஷா சொன்னார், கருத்துக்கணிப்பு போட்டாங்க, தொங்கு சட்டமன்றம் தான் வரும் கர்நாடகாவில்னு. பார்த்தா காலியாகி போச்சு. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே அதுக்கு தான், எலெக்ஷன் கமிஷன் தொங்கு சட்டமன்றம் வர்ற மாதிரி எலெக்ஷன் முடிவை சொல்லுன்றதுக்கு தான் அந்த கருத்து கணிப்பையே போட்டோம். அதுக்கப்புறமும் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடக்குதோ அப்படிங்கிற பயம் வந்து அதில் தாங்க இன்றைக்கி இவ்வளோ இது. இன்றைக்கி அவங்க என்ன இதில் இருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒருவேளை நேர்மையாக நடந்து எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று விட்டால் உலகத்திலேயே மிகப்பெரும் பணக்கார கட்சி, உலகத்தில் அடிச்சிருச்சுக்கிற அத்தனை காசு அவங்கக்கிட்ட தான் இருக்குது, அதை வச்சு அந்த ஜெயிச்ச எம்எல்ஏக்களை எம்பிக்களையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற தைரியத்தில் தான் போக முடியும். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உரிய உங்களுக்கு கருத்தில் வழங்கினீங்க, மிக்க நன்றி.